ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வழி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் மற்றவங்க ஃபோனில் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி சைன் அவுட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த மொபைலில் எப்படி உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை உங்கள் மொபைலேருந்து எப்படி சைன் அவுட் பண்ணறது அப்படி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது உங்களுடைய சிஸ்டமில் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம இன்றைக்கி வந்து மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கூகுள் சர்வீஸ் அப்படின்ட்டு உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் ஆகும். அந்த மெயில் ஐடி கீழே பார்த்திங்கனா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கூகுள் சர்வீஸ்னு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வேறு சைட்டுக்கு போகும். ஸோ இப்போ உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே சர்ச் பட்டனில் டிவைஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் டிவைஸ் செக்யூரிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டு எந்த மொபைலெலாம் சைன்இன்ல இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக காட்டும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா vivo 1904 திஸ் ஃபோன் அப்படின்ட்டு காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து சைன்இன் ஆகிருக்கு. ஸோ இதில் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா Redmi 5A சைன்இன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து விண்டோஸில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து சைன்இன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுடைய டிவைஸ் அன்டிஃபைன்ட் உங்களுக்கு தேவையில்லாத டிவைஸ் எதுவோ இதை வந்து நீங்கள் சைன் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ இது ரெண்டு ஃபோனும் எண்டு, தேர்ட் ஒன்று விண்டோஸ், அது வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சிஸ்டமில் என்னுடைய இந்த மெயில் ஐடி வந்து லாகின் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி சைன் அவுட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் சைன் அவுட் அப்படின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே இதில் பர்மிஷன் கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்த உடனே ஸோ உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் சிஸ்டமில் பண்ண அந்த லாகினை இதில் வந்து நம்ம மொபைலிருந்து நம்ம சைன் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கிருந்தீங்கனே அந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பியும் சைன்இன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் காட்டும். ஸோ சைன்இனில் இருக்காது. ஸோ சைன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் யார் மொபைலாக இருந்தாலும் உங்களுடைய டிவைஸிலிருந்து உங்களுடைய மொபைலிருந்து நீங்கள் சைன் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த சைன் அவுட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ் வந்து யாரும் எதுவுமே எடுக்க முடியாது, ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஸோ கூகுள் ப்ராடக்டில் இது ஒரு நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.